உங்கள் வேந்தர் டிவியில் ஒரு பொண்ணு செல்லுல பேலன்ஸ் இருந்துச்சுனா எவனோ சிக்கிக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு பையன் செல்லுல பேலன்ஸ் இல்லேனா எவட்டையோ மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக்குமா, அந்த மருமோ ஆட்டோட கூட்டு போற டாக்டர் கிட்ட கூட்டு போய் அந்த அம்மாவை காப்பாத்தியாச்சு. உடனே டாக்டர் சொல்றாரு, மருமோட பார்த்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்திருந்தீங்களா உங்க மாமியார் செத்து போயிருப்பாங்க. அதுக்கு அந்த மருமோ சொல்றா, அந்த ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னேன், அயோக்கி பையன் மெதுவா போடா மெதுவா போடா மெதுவா போடான்னு சொன்ன, இப்படி கொண்டு வந்து விட்டான். இன்னைக்கும் பீரவை திறந்து பார்த்தோம்னா வெறும் புடவையா வத வதன்னு காலில் விழுந்து விழுது. கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட என் காலில் விழுந்தது. நேற்று காலையில் கொஞ்சம் கூலிங்காக தண்ணி குடிக்கலாமேனு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறேன், அதில் 4 புடவை மடித்து வச்சுருக்காய். அவங்கள என்னடிங்கிறேன், கட்டினது தான் குழு குழுன்னு இல்லை, இந்த புடவையாவது குழு குழுன்னு இருக்கட்டும். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் திங்கள் காலை 9 மணிக்கு திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் தலைமையில் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் கலந்து கொண்ட சிறப்பு பட்டிமன்றம்.